பிவி சண்முகம் நெய்வேலியில் இந்த என்எல்சிக்காக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அவர் முன்னாடி வந்து நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேடியா மோடியான்னு பேசுற கட்சி ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த பக்கம் வந்து சாயத்துக்கான வாய்ப்பு, அவர் பிஜேபி பக்கத்துக்கு முழுமையாக சாயத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவருக்கு இதுக்கப்புறம் அதிமுக ஏதாவது பேசுது என்ன இருக்கு? மம்தா பானர்ஜி காங்கிரஸ் பெரிய லெவலில் வந்து பார்க்கல, அவங்க ரொம்ப நாள் ஒரு பெரிய கமெண்டே பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். கேசிஆர் வந்துட்டு நீங்கள் பிஆர்எஸ் சொல்லிட்டு நாங்கள் ஒரு நேஷனல் பார்ட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. ராகுல பொறுத்த மட்டும் ராகுல பிரைம் மினிஸ்டரா சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் இருந்த பேர் பத்திரிகையாளர் திரு பரத். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 தேர்தல்னு சொல்லும்பொழுது தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய குழப்பங்கள் வந்து வந்ததுலாம் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து சொல்லலாம். அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக வெளிவருது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி, இல்லை பாஜக வந்துட்டு வெளியேற்றுறாங்க அதிமுக, இது ரிவர்ஸாக எடுத்துக்கலாமா இல்லை எப்படி கேட்குறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருபுறம் பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எங்களை கூட்டணி சேர்க்குறது, நாங்களே வெளில வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இருந்தனால தான் நாங்கள் தோத்த, நீங்கள் வெளில போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது இந்த ரெண்டு பேர் கூட்டணி? சரி, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. சிவி சண்முகம் போன்ற ரெண்டாம் தலைமையில் இல்லாத அடுத்த கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தை அவ்வளோதான். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து தலைமையில என்டாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது, அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, பட் இது வந்து இறுதியில எங்க வரும் அப்படின்னு கேட்டா ரிவர்ஸ்ல பார்ப்போம். இல்ல அவரு இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி அப்படின்னு வந்து பாக்கும்போது அடுத்த லெவல்ல வந்து துணை பொதுச்செயலாளர்கள் அப்படின்னு எல்லாமே இந்த கருத்துக்கு மறுப்பே வரல, அந்த சைட்ல இருந்து வந்து மறுப்பே வரல அப்படின்னு போதே ஓகே. கட்சியினோட அபிஷியல் பல பல கட்டங்கள்ல பல தலைவர்கள் பேசுறாங்க. போன தேர்தல்ல வந்து தோல்விக்கு காரணமே அன்வர் ராஜா சொன்னது என்ன, பிஜேபி இருந்தாங்க. ஆனா அது அதுக்கப்புறமும் கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிஜேபிக்கும் இவங்களுக்கு இருந்து, அவரும் அண்ணவர் ராஜாவும் குறைந்த தலைவர் கிடையாது, இல்ல ஒரு பெரிய பண்பட்ட தலைவர், பல வருஷமா அதிமுக இருந்தவர் தானே. சோ இப்படியான இல்ல அவரே கட்சி விட்டு அதுக்கப்புறம் நீக்கிட்டாங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம். ஆனா இங்க இங்க பாருங்களேன், சிவி சண்முகத்துக்கு அவரு சரி, அதாவது பிரஸ் மீட்ல சொல்லலாம், ஒரு இன்டர்வியூல சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. சிவி சண்முகம் நெய்வேலியில் இந்த என்எல்சிக்காக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அவர் முன்னாடி வந்து நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு அப்படின்போது அது ஒரு முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேடியா மோடியான்னு பேசின கட்சி அந்த கட்சி, ஆனால் அந்த கட்சி அதுக்கப்புறம் 2019 என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், நேச்சுரல் அலையாக தான் நான் பார்க்குறேன். என்ன இப்போ இந்த பக்கம் திமுகவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு, பாஜக என்கிற மதவாத சக்தின்னு சொல்லுவாங்க, அதை எதிர்க்கணும்னா ஒன்றிணையணும், ஒரே கருத்து கரெக்டா? அப்போ எல்லாரும் அந்த அந்த ஒரு புள்ளியில் இணைக்கக்கூடிய விஷயம் பாஜக. இந்த பக்கம் மறுப்பே இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இவங்க சொல்லக்கூடியது, ஃபாசிச திமுகவை எதிர்க்கணும், எல்லாரும் ஒன்று சேரணும், அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஸ்லிப் பண்ணாமல் நம்ம கொண்டு வந்து இதில் சேர்க்கணும்ன்ற விஷயம் இங்கே பேசப்படுகிறது. இதில் ரெண்டு விஷயம் சிம்பிளாக பார்க்கணும். 2024 தேர்தலை பொறுத்த மட்டும் கட்சிக்குள்ளே என்ன ஆகப்போகுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாரிட்டி வந்துட போகுது, ஏன்னா பொங்கலுக்குள்ளேயே தீர்ப்பு வந்துட போகுதுன்னு சொல்கிறாங்க. யா ஹூ இஸ் கெய்னிங் த அப்பர் ஹேண்ட் அப்படின்ற அதான் பொங்கலுக்குள்ளே அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிட போகுது. ஓபிஎஸ் தரப்புல இருந்தால் பார்த்தீங்கன்னா அது இதோட பெரிய இஷ்யூவாட்டம் வந்து நாங்கள் துணை இருக்கோம், எங்களை பாஜக ஒழுங்காக ட்ரீட் பண்ணுகிறது, இப்படி பல விஷயங்களை சொல்லி இன்னும் கொஞ்சம் வந்து தர்ம சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இல்லை இப்போ இன்னொரு கேள்வி வந்துட்டு வருது, ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த பக்கம் வந்துட்டு போய் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்போ அவர் பிஜேபி பக்கத்துக்கு முழுமையாக சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவருக்கு இதுக்கப்புறம் அதிமுக ஏதாவது ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ 4 தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன இருக்கு? அவ்வளோதான். ஒருவேளை இபிஎஸ்க்கு ஃபேவரா வருது அப்படின்னா, இபிஎஸ்க்கு ஃபேவரா வர பட்சத்தில் இதுவரைக்கும் இபிஎஸ்க்கு தான் ஃபேவர், கீழ் கோர்ட்லேருந்து மேலே வரைக்கும். ஒருவேளை இபிஎஸ்க்கு ஃபேவர் வந்தா ஓபிஎஸ் என்பவர் யார் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு தலைவர், சசிகலா, டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் சசிகலா, சார் டிடிவி உங்க தனி ஒரு கட்சி இருக்கு. சசிகலா வந்து அந்த கட்சியில் அவருக்கு இடம் இருக்கு, வேணா வாங்கன்னு சொல்லி தினகரன் அந்த இடத்த வேக்கண்டாகவே வச்சிருக்காரு. சசிகலா ஓட்டு வங்கி அரசியல் இல்லை இது வரைக்கும், புரியுதா? இபிஎஸ் வந்து கெய்னிங் த அப்பர் ஹேண்ட்னா இவர் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்ட, இவருக்கு வேற ஆப்ஷன் என்ன, ஒன்று புது கட்சி தொடங்கணும், இல்லை தினகரன் கட்சியில் இணையணும், இல்லை பாஜகவில் இணையணும், இல்லை அதிமுக எதுவுமே வேணும் அரசியல் சன்னியாசம்னு சொல்லலாம். இதில் அவர் அப்படி இல்லை, இன்றைக்கி இன்றைக்கும் கூட்டு விஷயம் எல்லாரையும் பேசியிருக்காரு, பண்ருட்டியார் வச்சு இன்னொரு மீட்டிங் கூட நடத்த போகிறோம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு ஒருவேளை இபிஎஸ்க்கு வரும், ஏன்னா நேற்று கூட அவங்க கணக்கு வழக்கெலாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆமாம், அதுவும் அவர் வந்து இன்டீரியர் ஜென்ரல் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி வந்து போட்டு அதை வந்து அங்கீகரி. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளை ஒருவேளை ரெட்டை இலை அதிமுகவிடமே உள்ளது, இபிஎஸ் அவர்கள்ட்ட தான் உள்ளது, நீங்கள் தான்ப்பா ரெட்டை இலை, உங்களுக்கு தான் கட்சி தலைமை, உங்களுக்கு தான் கட்சி கொடி சொல்லிட்டா 2024 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்போ இப்போ நம்ம இந்த நடக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இது அப்படியே போயின்னே இருக்கும், தண்ணியில் அடித்து ஓடிட்டே இருக்கும். தேர்தல் கூட்டணி பாஜக யாரோட பேச வேண்டியிருக்கும்,
அதிமுகவோட தான். எந்த அதிமுக? இபிஎஸ். அப்போ ஓபிஎஸ் சொன்னாலுமே அவ்வளோதான். சரி, அவருக்கான இவங்க அவ்வளோ பெரிய விஷயமா வந்து அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு வாங்கி நம்மளேருந்து கொடுக்குற அளவுக்குலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனோ டெமான்ஸ்ட்ரேஷனோ டெலிபரேஷனோ எதுவாக இருந்தாலும் பாஜக தலைமையும் அதிமுக இபிஎஸ் தலைமையும் பேச போகிறது. அப்போ நீங்கள் வந்து இதுவரை வந்து அந்த மாதிரி வந்துடக்கூடாது சங்கடங்கள்னு தான் ரெண்டு பேரையும் ஈக்குவல் தட்டில் வச்சு பார்க்குறாங்க பாஜக. சரி, இவங்களுக்கும் என்ன எலக்ட்ரல் கெயின் தானே முக்கியம். ஓட்டு வங்கி அரசியலில் தானே இவங்களும் இருக்காங்க பாஜக. இங்கே நீங்கள் நியாய தர்மம் சட்டம்னு பேசிக்கிட்டு அவருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அவர் தான் அதிமுக நீங்கள் என்டார்ஸ் பண்ண முடியாது. சட்டம் சொல்கிறத அந்த இடத்துல டீல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இதுக்கப்புறமா ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கான ரெப்ளிகேட் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நீங்கள் ஒன்றுமே அந்த ரட்டையிலே இல்லாத ஓபிஎஸ் அதிமுக இல்லாத ஓபிஎஸ் ஏதோ ஒரு இடத்துல என்ன தினகரனே வந்து அவ்வளோ தேர்தலில் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நிலைமையில இருக்காரு நீங்கள் 6% 5% தாண்ட முடியல. அவர் அது ஒரு ப்ரூவ்டு ஓட் பேங்க்கா, அது ஒரு ப்ரூவ்டு பெர்சன்டேஜ், அது ஒரு ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்னு பார்க்கலாம் தினகரன். ஓபிஎஸ்க்கு நம்மளால அப்படி என்ன சொல்லலாம், அந்த பிரச்சனை தான். அதனால தான் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் பாருங்களேன், வைத்திலிங்கம் அவர்கள், அப்போ மனோஜ் பாண்டியன். ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாருமே அதிமுகவை பொறுத்தவரை ரட்டையில இல்லாத அதிமுக இதுவரை தமிழக வரலாறுல ரட்டையில இல்லாமல் தேர்தலை சந்தித்த அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. நம்ம 89 அட்லீஸ்ட் அதில் வந்துட்டு யாருக்கு ரெட்டையில் போகணும் அப்படின்றத வந்து கிளியராக வந்து ப்ரூவ் பண்ணிருச்சு. இந்த தேர்தலை பொறுத்தவரை அரசியல் சட்டம் ப்ரூவ் பண்ண போகுது, எல்லா கேஸும் முடிஞ்சிச்சு, நீங்கள் வாதாட வேண்டியதெல்லாம் வாதாடியாச்சு, வரப்போ யாருக்கு வருதோ அவங்க தான் அதிமுக. ஓகே, அப்போ அவர்களோடு தான் பாஜக கூட்டணி பேசுவேன். இப்போ ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ் பண்ணதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா, இது ஓகே இன்டெரக்டாக வந்து இபிஎஸ்க்கு தான் இது கிட்டத்தட்ட அப்படி தான் நமக்கு இது வரைக்கும் தெரியுது. சரி, இது வரைக்கும் எல்லாமே. இல்லை, இப்போ ஒருவேளை இப்போ ரெட்டையிலையும் வந்துட்டு அவங்க கிட்ட இப்போ கோர்ட்டு தீர்மானமோ ஆதரவு அவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா பாஜகவுக்கு பார்கெனிங் பவர் அதிகமாகமா கம்மியாகுமா? பார்கெனிங் பவர் எப்பயுமே எந்த ஒரு கட்சியும் பார்கெனிங் பவர் அதிகமாக தான் கொண்டு போய் வைப்பாங்க. கேட்கும்போது கிட்டத்தட்ட நம்ம 20 சீட்டில் தான் ஆரம்பிப்போம், அது இறுதியாக அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க. இந்த தேர்தலானது அவர்களை பொறுத்தவரை இது பாஜகவிற்கான தேர்தல், வாழ்வாசாவா போட்டி அப்படின்ற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு டீலில் வரலாம். சரி, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் சட்டசபை தேர்தலில் நாங்கள் சொல்கிறது இப்போ திமுக அந்த கால்குலேஷன் எப்பயுமே பண்ணுவாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் காலகட்டத்தில் அதிகமாக பாராளுமன்ற தொகுதியில் கொடுப்பார், சட்டசபை தொகுதியில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு. சரி, ஏன்னா அது எனக்கான தேர்தல். இதே ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்தோம், ரீசெண்டாக வந்து ஆர்டிகல்ஸில் கூட பார்த்தோம், பாஜகவுக்கு 25 அதில் உள் ஒதுக்கீடு ஓபிஎஸ்க்கு ஒரு 8 அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த அதிமுகவுக்கு வந்துட்டு ஒரு 15 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது இன்னை நடைமுறைக்கு பாசிபிளா? அது பாசிபிள் இல்லைங்க. நான் திருப்பி 25-15 ரிவர்ஸை பார்க்குறேன் நான், கிட்டத்தட்ட ரிவர்ஸாகவே பார்க்குறேன். நீங்கள் சொல்ல முடியாது நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் இப்போ அடிக்கடி சொல்லுவீங்க, இப்போ பாஜக விசஸ் காங்கிரஸ் தான் தேசிய லெவலில் போகுது அப்படின்ற மாதிரி, பிரதமர் மோடிக்காக இபிஎஸ் அவர்கள் இறங்கி வருவார் அப்படின்ற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக வாய்ப்பு வரும். ஒரு காலகட்டத்தில் இப்போ திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம், இப்போ நீங்கள் ஸ்பிளிட் ஆனால் ஓட்டு போகுதுன்றதை நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்த்தோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் சென்னை கார்பரேஷன் கிட்டத்தட்ட 29 வார்டா அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டிந்தா அப்படின்னா ஆமாம் வாய்ப்பு பறிப்போச்சா, கிட்டத்தட்ட 29 தான் 30. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் அரசியலுக்காக பேசப்படக்கூடிய பல விஷயங்களாக இருந்தாலும் தேர்தல் காலகட்டத்தில் அதனோட கால்குலேஷனே வேறவாக தான் இருக்கும். இன்னைக்கு மத்திய அரசினுடைய பலம் அவங்களுக்கு தேவை, ஏன்னா அடுத்த 3 வருஷம் தமிழகத்தை ஆள போகுது யாரு? ஓகே, அடுத்த 3 வருஷம் யாரும் ஆள போறாங்க? ஓகே, திமுக கிட்ட தான் இருக்கு. ஆமா, 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் இருக்கு இல்ல. ஸோ அப்போ ஒருவேளை இன்று நடக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நாளைக்கு பின்னா அடுத்த கட்டமா அது நகருதுன்னா அதிமுகவுக்கு பிரச்சனைகள் பல இந்த மத்திய ஆளுகின்ற திமுக இருந்து வருதுன்னா அன்றைக்கி அவங்க போகக்கூடிய இடம் என்னவாக இருக்கும்? ஓகே, இல்லை அங்கேதான் ஒரு கேள்வியே வந்துட்டு வருது இல்லை, இப்போ பிரதமர் மோடிக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது இபிஎஸ்எஸ் சம் ரெஸ்பெக்ட் அப்படி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டே வந்து வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈவன் தோ அங்கே வந்துட்டு ஓபிஎஸ் வந்து க்ளோஸாக பார்த்தாலும் ஓகே, இபிஎஸ்க்கும் அவருக்கும் ஒரு நல்ல குவார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. G20 போயிட்டு அட்டன்மெண்ட் இருந்தார், அதுக்கப்புறம் பிரதமரை தனியாக பார்த்துட்டு இருந்தார், அந்த மாதிரி போன்ற நிகழ்வுகள்லாம் வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்காக அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் தாண்டி ஓகே, எலெக்ஷன் வருது, நம்மளோட பொது எதிரியார் திமுக, அவங்கள வீழ்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வருவாங்களா? கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க. ஐ டோன்ட் அபவுட் பிஎம்கே, பிஎம்கேட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நமக்கு தெரியாது, பட் இவங்களை பொறுத்தவரை ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ரூரல் ஏரியாஸில் பிஜேபி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி அண்ட் அதர் ஓட்ஸுக்கான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. யூபியில் அது பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு, இங்கே சைலண்டாக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும், பட் என்ன தான் இருந்தாலும் ரட்டை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கல, விசிபிலிட்டி பெருசு. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 25க்கு ரட்டை இலை கொடுக்குற பட்சத்தில் ஜெயிச்சா மத்தியிலா சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். சி, இந்த தேர்தலில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது ஆளுகின்ற கட்சிக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷம் ஆயிடுது தேர்தல் நடக்க, சந்திக்கும் போது 3 வருஷம் கிட்ட வந்துடுது. அப்போ அது அறுவடை பண்ண போகுது யார்? எதிர்த்து பேசக்கூடிய இருவர் வந்து தனித்தனியான என்ன அதுக்கு பலன் இல்லைன்றது அவங்க உணர்வாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை சில பல பாக்கெட்ஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் இதெல்லாம், இப்போ பிஜேபி வட இந்திய பார்ட்டிலாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோங்க, அடுத்து ஒரு 2 எம்பியாவது இங்கே ஜெயிச்சா சரி,
ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எனக்கு இந்த நேச்சுரல் அலையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சங்கடங்கள்லாம் கலைந்து அந்த தண்ணீர் வந்து கீழே போய் செடிமெண்ட்லாம் செட்டில் ஆகி மேலே நீட்டாகுன்ற மாதிரி ஒன்ஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மேபி அவர் கொஞ்சம் பார்கெனிங் பவர் இருக்கலாம். நான் ஸ்டபர்னாக கொஞ்சம் சில டீல் பண்ணலாம். போன முறையே பார்த்தோம் அவங்க எப்படி டீல் பண்ணாங்கன்றது. நம்ம வந்து 100 எவ்வளோலாம் பேசினாங்க, அவ்வளோதான் பேசினாங்க. பட் அவங்க வந்து அவர் கொடுத்தது எவ்வளோன்ற நம்ம பார்த்தோம். பட் பாஜகவும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். இது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபேண்டசி நம்பர்ஸ்லாம் அவங்க போகாமல், ஏன்னா போன முறை நம்ம ஒரு விஷயம் தெளிவாக பார்த்தோம், அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறது எங்கன்னா லோக்கல் பாடி போல்ஸ். வீம்புக்கு நான் வந்து 14,000 நிற்கிறேன்றது இல்லாமல் செலக்டிவாக தான் நின்னாங்க, தங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டில் தான் நின்னாங்க. அதில் வந்து பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ரியலிஸ்டிக்காக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது ஓபிஎஸ் யாரும் கண்டுக்க போகுது. சரி, இப்படி ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் வந்து ஓபிஎஸ்க்காக இப்போ இபிஎஸ்கிட்ட பேசணுமா பிஜேபி? அது யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, அவரை வந்து அவங்களும் கன்சிடர் பண்ணணும். இவங்களுக்கு இவங்களோட பேட்டில் தான் பெருசாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது ஆல் இண்டியா லெவலில் சினாரியோ என்னவாக இருக்கும் சார்? இப்போ காங்கிரஸ் வந்து ஹிமாச்சலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஒரு பக்கம் குஜராத்தினுடைய அவசர வெற்றி அப்படின்னு பாஜகவுக்கு நம்ம கொண்டாடினாலும் ஸ்லைட் மார்ஜினில் வந்து ஹிமாச்சலில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது காங்கிரஸ்க்கு ஒரு பூஸ்ட் அப்போ கொடுக்குமா 2024 அப்படின்ற ஒரு கேள்வி. ப்ளஸ் பாரத் ஜோடோ யாத்திரா இப்போ நடைபயணமாக வந்து மேற்கொண்டுட்டே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க முடியுது. ஒருவேளை ஆல் இண்டியா லெவல் இல்லைனாலும் பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு சில இடங்களில் வந்துட்டு லாபம் இருக்கும். கர்நாடகா வந்து சொல்கிறாங்க, மத்திய பிரதேசில் வந்துட்டு நாங்கள் மோசமான ஒரு தோல்வி அடையமாட்டோம், தோல்வி அடைவோம், நாங்கள் மோசமான ஒரு தோல்வி அடையமாட்டோம். ராஜஸ்தான் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, எப்படி வந்துட்டு ஆட்சி மாறி தான் போகுது, மக்கள் வந்து நமக்கு எதிராக தான் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டு வந்துட்டாங்க. இது எப்படி பார்க்குறது இந்த பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்றது? ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்க கேட்டால் நாங்கள் மக்களோட தான் கனெக்ட் பண்ணுறாங்க, தேர்தல் முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்களும் வந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது தோல்வி சந்திக்கிறது வேறு, தோல்வி மனப்பான்மை வந்துடுறதுன்றது வேறு. இப்போ காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா தோல்வி மனப்பான்மையில் சிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட குஜராத்தில் வந்து டெசிமேட்டட் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் முத முறையாக யூ ஆர் நாட் ஈவன் அன் அப்போசிஷன். 18 சீட்டு வாங்கிந்தா தான் நீங்கள் அப்போசிஷன், 19 சீட்டு கிட்ட வாங்கிந்தா நீங்கள் வந்து அப்போசிஷனாக கூட இல்லை. மத்திய பாராளுமன்றத்தில் என்ன லோக்சபாவில் அதை விட அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ணியிருக்கீங்க. சீத ஓட் பர்சன்டேஜ் 28% வித்தியாசம். அங்கே நீங்கள் அப்படியே மத்திய இதில் பார்த்தீங்க இமாச்சலில் 0.90. சரி, ஸோ அது என்ன, அது வந்து இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனாக சந்திச்சாங்க காங்கிரஸ். நல்லா யோசிங்க, ஆன்டி மோடி பேஷிங் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, மோடியை திட்டுவது, மோடி மோடி எல்லாத்துக்கும் மோடி, பைப்பில் தண்ணி வரலன்னா மோடி, எது வந்தாலும் மோடின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல. இந்த விஷயத்தை தாண்டி இமாச்சல் பிரதேசில் அவங்க சந்தித்தது என்ன, ஆப்பிள் ஃபார்மர்ஸோட பிரச்சனை இருக்குது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, இங்கே மிலிட்ரி பீப்புள் நிறையா இருக்குது, எங்கள் போலன்றதை கூட ஒரு முக்கியமான இஷ்யூவாக சொல்லிட்டு இருக்காங்க, பிரியங்கா போனாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் பேசுனதுனால அங்கே ஓரளவுக்கு அப்புறம் எடுத்தாங்க. பட் ஜென்ரலாக அங்கே ஹிஸ்டாரிக்கலி 1-2-3, 1-2-1-2, 2-1-1-2 தான் வந்துட்டு இருந்த லேண்டு. அதுலேயும் 0.9 டெசிமேட் ஆகும்னு சொல்லலை, 0.9 தான். பட் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த பாரத் ஜோடோ யாத்திரை எல்லாரையும் சேர்த்தாலும் இன்றைக்கி 2 early. இப்போ இந்த யாத்திரை அடுத்த வாரம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் 10 நாளில் முடியுதுன்னா 2024 தான் தேர்தல். நம்ம வந்து மறதி தேசிய வியாதின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் எல்லாரையும். ஸோ அதுக்குள்ளே அதுக்கு நீர்த்து போகக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதுக்கு முதல்ல கர்நாடகாவில் ஆப்வியஸ்லியாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சியாக அவங்க எந்தளவுக்கு அறுவடை பண்ண போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இன்டர்னல் வார் ஒன்று ஓடிட்டே இருக்குது. இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருவருக்கான சித்தராமையாக்கும் சிவகுமாருக்கும் ஒரு பிரச்சனை, அது எல்லா மாநிலத்தில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவர்களை எதிர்கட்சிகள் எப்படி பார்க்கிறார்கள். 1+2 சேர்ந்தால் தான் பிஜேபியை வீழ்த்துவதற்கான கொஞ்சம் டிஸ்டன்ட் பாசிபிலிட்டி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இவங்களை டாப்பிள் பண்ணுறதே அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தான் பல இடங்களில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெஜ்ரிவால் வந்து நேஷனல் பார்ட்டின்னு சொல்கிறாரு, எங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய் காங்கிரஸ் தோக்கடிச்சு வந்துடுது. சிம்பிள் இல்லை, இப்போ நம்ம அதை தான் பார்த்துருக்கோமே. இன்றைக்கி மம்தா பானர்ஜி காங்கிரஸை பெரிய லெவலில் வந்து பார்க்க முடியல, அவங்க ரொம்ப நாளாக ஒரு பெரிய கமெண்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். கேசிஆர் வந்துட்டு இன்றைக்கி பிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நேஷனல் பார்ட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு, ராகுல பொறுத்த மட்டும் ராகுல பிரைம் மினிஸ்டராக முன்னிறுத்தி காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் இங்கே பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனில் நான் தான் பிஎம்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன அத்தனை பேர் இருக்காங்க. மம்தாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்குது, கேசிஆருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. கிவன் அ சான்ஸ் நான் வந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவார் கடைசி டேர்மில் நான் ஒரு டேர்மை நான் பார்த்து தான் ஆகணும் பிஎம் சார்னு. ஸோ இப்படி பிரதம மந்திரி ஆசை இருக்கக்கூடிய பல பேர் சேர்ந்து ஒன்று பண்ணும்போது என்ன ஆகும்? அண்ட் அதில் காங்கிரஸை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் யூ கேனாட் ரைட் ஆஃப், ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் அவங்க ஆட் ஆன் பண்ணால் தான் அது வேல்யூ. நீங்கள் காங்கிரஸை தனியாக வச்சுன்னா ஈஸி டிவைடு. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் தனியாக நின்னாங்க, 12% ஆஃப் தி ஓட்ஸ் வந்து எங்கே புதுசாக வந்தது ஆப்புக்கு இல்லையே. பிஜேபி தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்ததோடு இல்லாமல் மேலும் அதிக பர்சன்டேஜ் எடுத்தனால அவங்களுக்கு சரியில்லை. அப்போ காங்கிரஸ்க்கு எங்கே போச்சு அந்த 20% 22%? அதுலேருந்து 12 தான் நீங்கள் போச்சு. இன்னைக்கு கிரெடிபிலிட்டி
ஒரு சிறுபான்மையினரிடம் இருந்த கிரெடிபிலிட்டி, ஒரு இஸ்லாமிய வாக்குகளும் தலித் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டிருந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதாங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்ட்டு தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் திமுக, பஞ்சாப் டெல்லியில் வந்துட்டு ஆம் ஆத்மி, மகாராஷ்டிரா திரிணாமுல், மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரால என்னாச்சு, மகாராஷ்டிரா நாலாவது பிளேஸ்ல எல்லா இடத்துலையும் நீங்க இருக்கக்கூடிய இடம் இல்லை. இப்போ அந்த நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கீங்க, அதாவது அந்த லாஸ்ட் பேட்டில் வந்துட்டு திருப்பி அவங்க வந்து பிடிச்சதே கிடையாது. இப்போ இன்னைக்கு தொடர்ந்து ரெண்டு தடவை வந்து தோத்துருக்குறாங்க, மூணாவது தடவை ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கும் பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரி 2024 எலெக்ஷன்ல நிறைய போல் அனாலிசிஸ் இப்பயே சொல்றாங்க, காங்கிரஸ் இஸ் நாட் அந்த ரைட் ட்ராக் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 67 தமிழ்நாடு, 84 யூபி பீகார், 89 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒடிசா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்பொழுது, ஓகே நாளைக்கு இந்தியாவும் இந்த நிலைமைக்கு தான் வந்துட்டு வருமோ, நாளைக்கு இந்தியாவே காங்கிரஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு ஒரு கஷ்டம். அதாவது அதுதான் அந்த பிரச்சனைனா, சமீபத்தில் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, பாஜக வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் சொன்னாரு. பட் என்ன பிரச்சனைனா, அதுக்கான செயல் திட்டம் எதுவும் தெரியல. அது மேபி நான் அது எப்படி பாக்குறேன்னா, எதிர்கட்சிகளுக்கு விழுக்கப்பட்ட ஒரு அழைப்பா பாக்குறேன். என்னன்னா, நாங்க தாங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்ட்ட அவர் கோரிக்கை வச்ச மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். பிகாஸ் ஒன்லஸ் அண்டில் எதிர்கட்சிகள் சப்போர்ட் யூ, யூ பிகம் பொட்டன்ட் ஃபோர்ஸ், மோடி வர்சஸ் ராகுல்னு வந்தால்தான் இது ஒரு தேர்தல். நீங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் இந்தியாவில் எப்பயுமே பார்த்துருக்கோம். இருவருக்கு லேடியா மோடியான்னு சொல்லி தான் ஜெயிச்சாங்க ஜெயலலிதா, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ்க்குள்ளே நுழையணும், அதுக்கு கரிஸ்மா கிரியேட் பண்ணணும். இந்த வாக்கு பயனளிச்சுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பயனளிச்சிருக்கும், எங்கன்னா நீங்கள் சொன்னக்கூடிய இடங்களில். பட் அது வந்து தக்க வைக்கக்கூடிய, இப்போ நீங்கள் ரெட்டை போட்டார் ராகுல்ட்டு இருக்கிற பிரச்சனை என்ன, இப்போ கேரம் போர்டு ரெட்டை போட்டுருவார், ஸ்ட்ரைக்கர் போட தான், அந்த ஃபாலோ போட தான் மறந்துடுவார், ஃபாலோ போட தான் ரொம்ப கஷ்டமாக. இப்போ அந்த பாரத் விராத்தில் கூட நான் ரெட்டாக தான் பார்க்குறேன், பட் அதுக்கு நான் ஸ்ட்ரைக் அது ஃபாலோ. நீங்கள் யாத்திரை நடந்து கொண்டு இருக்கும் போதே குஜராத்தில் வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் டிஃபீட் இந்த ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் ராகுல் இருக்க சிக்கலாட்டம். என்ன மாதிரி அட்வைஸ் வரப்போகுது, அவங்க வந்து அவங்க ஒன்று தன்னுடைய இதை விட்டு கொடுத்து வேறு யாரோ ஒருத்தர் ஒத்துக்கிறாங்களா? அப்படின்னா நம்ம ஜனாதிபதி தேர்தலே பார்த்தோம், துணை ஜனாதிபதி தேர்தலே காமன் கன்சென்சஸ் வரலையே, அவங்களே வந்து எனக்கு எதிர்கட்சிகள் யாருமே ஒன்றா ஓட்டு போகலன்னு சொல்லிட்டுல போயிட்டாங்க மார்க்கெட் அல்வா. சரி, ஸோ அதனால ஒரு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு காங்கிரஸ் பார்க்கணும். பட் அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டது ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் மோடி பேஷிங் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து ஏதாவது ரெண்டு அதானி அம்பானிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, டிமானிட்டரைசேஷன் பண்ணிட்டாரு, ஃபாசிசம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், இது அனைத்துமே 2029 வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதை மீறி அன்னைக்கு ஒரு 302 சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளும் புதிய பிரச்சனைகளும் எடுத்துகிட்டு வந்தாலே ஒழிய இந்த தேர்தலை ஜெயிப்பது கஷ்டம். ஓகே ஓகே ஓகே, ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஒரு லாஸ்ட் மினிட் மேஜிக் அந்த மாதிரிலாம் நடந்து வந்துட்டு காங்கிரஸ் இல்லை? ஏன்னா இப்போ இந்த ரெண்டு எலெக்ஷனில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கே காங்கிரஸ் வரல, 53, 52, 44 அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த தடவை ட்ரிபிள் டிஜிட் தொடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எழுந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க நேரம் மிஷன் 400 அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ரீஜனல் பார்ட்டிஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏதாவது வாய்ப்பு இருக்குமா காங்கிரஸ் மீண்டிடுவதற்கோ, இல்லை காங்கிரஸ் மோடியை வீழ்த்துவதற்கோ அப்படின்ற மாதிரி? நான் ஃபர்ஸ்ட் மோடியை வீழ்த்துவதுக்கு முன்னாடி நம்ம இடைப்பட்ட நிறைய தேர்தல் வரப்போகுது, இதுக்கு முன்னாடி 2024க்கு முன்னாடி அதை எப்படி இவங்க அணுகிறாங்க, அதில் என்ன ரொபஸ்டாக பண்ண போகிறாங்க, தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் தேர்தல் இன்னொரு பக்கம் பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்குள்ளே இறங்கி என்ன பண்ண போகிறாங்க. சீன சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி ஒரு போதல் எதுவும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் தேர்தலை தாங்க, இப்போ மல்லிகார்ஜுன காரியே வந்திருக்காரு, மேபி அடுத்து தொடர்ந்து 5 தொழில்கள் வந்தால் அவரால் தான் தொழில்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, சிம்பிள். ஓகே, அந்த பிரச்சனை காங்கிரஸ் வரணும்னா யாராவது முன்னெடுத்து நான் என் தலைமையில் ஜெயிச்சா ராகுலை சொல்லிடுவோம், ராகுல் பாரத் ஜோடோ யாத்திரையில் தான் இது இப்போ வந்ததுன்னு, தோற்று போனால் என்ன காரியே வாட் டிட் யூ டூன்னு கேட்டுருவாங்க. அதுதான் அந்த சிக்கலாட்டமும் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்ற தெரியல. பட் விசிபிளாக பார்த்தா அன்லெஸ் அண்ட் ஒரு கோஹெசிவ் யூனிட்டை இவங்க எதிர்கட்சிகளோடு சேர்ந்து பயணப்படவில்லை என்றால் தோல்வி கஷ்டம், ஜெயிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், தோல்வி உறுதின்னு தான் நான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை வந்து பரிமாறிட்டீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.